பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்ட பைக் ரைசர் டிடிஎஃப் வாசன் யார் யார் சார் வரே இவர தெரியல இவர தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் பைக் வாங்கி தரவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு பைத்தியம் பிடித்த இளைஞர்கள் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களே இளைஞர்களெல்லாம் கனவு காண சொன்னீங்களே என்ன மாதிரி கனவு காண்றாங்க பாத்தீங்களா 147 கிலோமீட்டர் வேகத்தில் பைக் ஓட்டி பதிவிட்ட வீடியோவை ஓவர் ஸ்பீட்ல வருவியா நீ ஓவர் ஸ்பீடா வண்டி 20க்கு மேல போகாத இந்த வண்டி 20 ஜாஸ்தியா சரி வாங்க ஆனது ஆகட்டு பாத்துக்கலாம் 240 போகுதுங்க நம்ம நல்ல விஷயங்களை சொல்றோம் சரி லாரிக்குள்ள விழுந்தா சாவுன்றப்ப நம்ம தடுக்க முடியுங்களா இருசக்கர வாகன பயணம் குறித்து வீடியோக்களை பதிவிடுவது இவரது பழக்கம் இதே வேலையா கூட்டத்தில் வந்த ரசிகர் ஒருவர் 35,000 ரூபாய் மதிப்புள்ள ஹெல்மெட்டை பத்திரமாக எடுத்து சென்று விட்டார் சரியா இருக்கடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப யோக்கியம் பயணித்து அவரை பின்தொடர தொடங்கினார்கள் உன்னுடைய பெயரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன் வலிமை பட பாணியில் சாலையில் வீலிங் சாகசம் செய்து இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் ஆபத்தான சாகசங்களை காட்டி இளைஞர்களை வசப்படுத்த தொடங்கினார் டிடிஎஃப் கண்ட்ரோல் சிறுவர்களுக்கும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து ஃபாலோயர்களாக மாற்றினார் வாசன் ஆபாசமாக பேசினாலும் இதற்கு உதவுகிறேன் என்று கூறி ரசிகர்களை குவித்தவர் பல இடங்களுக்கு பயணித்து அதனை வீடியோவாக வெளியிட்டார் தனது யூடியூப் சேனல் தன் மீது பைத்தியம் கொண்ட ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட வாசன் ஒரு மீட்டப் நடத்தினார் நீங்க சார் வந்தீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத போலீசார் வாசனை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் கோவை போலீசாரின் ட்விட்டரில் பகிர்ந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சந்தோஷமா ஆன்லைன் மூலம் காவல்துறையினருக்கு புகார்களை தட்டி வருகின்றனர் பொள்ளாச்சில 5 கேஸ் தூத்துக்குடியில 15 கேஸ் சார் கோயம்புத்தூர்ல 30 கேஸ் இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்லும் இவர்களை கவனிக்க வேண்டியது காவல்துறையின் பணியே அவரை நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா ஆமாண்ணே நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க கம்முன்னு இருப்பீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போலீசாரும் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் சட்டம் தன் கடமையை செய்யும் காத்திருப்போம்